ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெஹினி பாகினி யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த சேனலில் நம்ம ஃபுட் ரெசிபி ஹேண்ட் கிராஃப்ட் டயட் சாட் அப்புறம் அமேசிங் இங்கிலீஷ்னு எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணுவோம் ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி தோசைக்கு சட்னி சாம்பாரை விட வித்தியாசமாக ஒரு சூப்பரான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் இது என்னோடய அப்பாவோடய பச்சை தக்காளி குழம்பு இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் தேவையான இன்க்ரிடியன்ஸ் ரெண்டு பிஞ்சு ஜீரகம் ஒரு அரை மூடி தேங்காய் இது மாதிரி தோல் செத்தி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஏழு எட்டு சின்ன வெங்காயம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி த பச்சை மிளகா அப்புறம் ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த இஞ்சி சின்ன உள்ளி பச்சை மிளகாய் தேங்காய் ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அதில் ஒரு டூ ஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்ச உடனே கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா வெடித்த உடனேயும் கருவேப்பில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சின்ன உள்ளியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க உள்ளி கூடுதல் வதங்க வேண்டாம் லைட்டாக வதங்கினா போதும் அப்போ தான் இந்த குழம்பு இந்த வெங்காயம் அப்படியே நர்ச்சி நரிச்சுன்னு அந்த கடிப்படுறது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனேவும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ண உடனேவும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தூள் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா அந்த கலர்லேயே இருக்கட்டும்னா பிரச்சனை இல்லை ஒரு லைட் க்ரீனிஷ் கலரில் தான் இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கொதி வர்றதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி இதில் சேர்த்துருங்க தக்காளி சேர்த்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுருங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் மூடி வைங்க அவ்வளோதான் சூப்பரான பச்சை தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சைடிஷ் டிஷ் இதுக்கு எந்த ஒரு வெஜிடபிளும் தேவையில்லை ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்க எல்லாம் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்